ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு தொகுப்புலையும் உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த வீடியோ தொகுப்பை நான் மகிழ்ச்சி இல்லாமல் தான் பதிவு செய்கிறேன். நம்மளுடைய இந்திய நாட்டில் முப்படையில் தளபதியாக ஒருத்தர் இன்றைக்கி வந்து ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்திருக்கார். இது இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகத்தான் நான் கருதுகிறேன். இந்த விபத்து எப்படி நடந்தது, இதை பற்றி அரசாங்கம் கண்டிப்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்லுவாங்க. இருந்தாலும் பிரசன ரீதியாக என்ன நடந்தது அதை அடியேன் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சூலூரில் இருந்து குன்னூர் போகக்கூடிய இடத்துல காட்டேரி பார்க் என்கின்ற ஒரு இடத்துல இந்த விபத்து நடந்திருக்கு. சரியாக இந்த விபத்து எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இவங்களுடைய உயிர் பிரசன ரீதியாக எனக்கு கிடைத்த தகவல்களை மட்டும்தான் நான் சொல்கிறேன். என்னுடைய கேள்விகளை இந்த தொகுப்பு மூலியமாக அரசாங்கத்துக்கிட்ட வைக்கிறேன். 1555 12 இந்த விபத்து நடந்திருக்கணும். இந்த விபத்து நடந்த நேரம் அந்த ஓரை சூரிய ஓரை. பொதுவாகவே சூரிய ஓரையில் விபத்துகள் நடக்கும். அதாவது உலகத்துக்கே தெரியக்கூடிய ஒரு விபத்து மாதிரி நடக்கும். இந்த சூரிய விபத்தில் சூரிய ஓரையில் நடக்கக்கூடிய விபத்துகள் மட்டும்தான் இந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும். சூரிய ஓரையை பொறுத்த வரைக்கும் ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காட்டுது. அதனால் அரசாங்கம் நிச்சயமாக இதில் ரொம்ப உன்னிப்பாக இந்த கவனம் செலுத்தி இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சந்தேகம், இயற்கையான ஒரு மரணத்துக்கான ஒரு சூழல் இந்த ஓரையில் இந்த நேரத்தில் இல்லாத மாதிரி தான் என்னுடைய ஒப்பீனிங் நான் சொல்கிறேன். நிச்சயமாக ஹெலிகாப்டர் எடுக்க போகும்போது ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒருத்தர் வந்து பறக்கிறார், ஒரு இடத்துக்கு போகிறார் அப்படின்னா தொழில்நுட்ப விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 இந்த ஹெலிகாப்டரில் பைலட்டாக இருந்திருக்காங்க. ஏற்கனவே கோவை மாவட்டத்தில் கொஞ்சம் வெதர் ப்ராப்ளமாக தான் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அந்த ஓரையை பொறுத்த வரைக்கும் தானாக நடந்த மாதிரி, அதாவது எதிர்பார்க்காத மாதிரி நடந்ததுன்னு சொல்கிறத என்னால் ஒரு 70% சொல்ல முடியும். ஒரு 30% இதை தீர விசாரிக்கணும் அப்படின்ட்டு நான் இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிடுறேன். அவங்களும் இறந்த அந்த 13 என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை சொல்லிக்கிறேன். எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது இந்த விபத்து நடந்த நேரத்தை குறிக்கும்போது எனக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்புது. தயவு செஞ்சு அரசாங்கம் இதுக்கு துரித நடவடிக்கைகள் எடுக்கணும். ஏன்னா அந்த ஓரை வந்து பொதுவாக சூரிய ஓரையை பொறுத்த வரைக்கும் விபத்துகளை காட்டக்கூடியது, துரோகங்களை காட்டக்கூடியது, பகையை காட்டக்கூடியது. சரியாக அது 12 இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கணிப்பு. இன்னொன்று அது காடு. இது எல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தேகத்தை ஒரு அடிப்படை ஒரு குடிமகனாக இருந்து எனக்கு எழுப்பப்படுது. பிரசன ரீதியாகவும் அதுதான் வருது. சில உண்மைகளை சொல்ல முடியாத ஒரு சூழல். என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா விசாரிங்கன்னு தான் சொல்லுவேன். ஓரை சரியில்லை, பகைமையை காட்டுது. சரி என்பர்களை தொடர்ந்து பேசுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத மகான் கதிரேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருப்போம். நிறையா விஷயங்களை நம்ம ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் பார்க்கலாம்.